Hello friends, welcome back to my channel Manavan Asriyar Saravanan. So today வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சோ இப்ப கரண்ட்ல வந்து 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் வந்து 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குமா 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்குமா 11th ல அப்படினு வந்து பாத்தீங்கன்னா ஒரு क्वेश्चनரா இருக்கு. சோ இந்த क्वेश्चनக்கு வந்து ஆன்சர் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 10th இப்ப முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க 11th ஜாயின் பண்ணும்போது நீங்க வெறும் 500 மார்க்கே எக்ஸாம் எழுதிக்லாம், 600 மார்க் எழுத தேவையில்ல. சோ இது ஏன் வந்து இப்ப சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 600 மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸோட மன அழுத்தத்தை வந்து அதிகமா இருக்குது, ரொம்ப படிக்கும் நேரம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குன்னு சொல்லி. சோ தமிழ்நாடு அரசு வந்து பாத்தீங்கன்னா 2019ல வந்து பாத்தீங்கன்னா அந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இத வந்து பாத்தீங்கன்னா 2020-2021ல நடைமுறைப்படுத்ததா வந்து சொல்லிருக்காங்க. சோ இப்ப கரண்ட்ல வந்து 11th ல இருந்து 12th போறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து 600 சப்ஜெக்ட் தான் வந்து எழுத முடியும். சோ 11th ல இருந்து 12th போறவங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 6 சப்ஜெக்ட் தான் எக்ஸாம் எழுத முடியும். இப்போ நியூவா 10th ல இருந்து 11th நீங்க குரூப் எடுக்கறீங்க பாத்தீங்களா, அவங்க மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 500 மார்க் வந்து நீங்க எக்ஸாம் எழுதினா போதும். சோ இதல வந்து பாத்தீங்கன்னா 4 கேட்டகரிஸா வந்து பாத்தீங்கன்னா குரூப்ஸ் வந்து பிரிக்கறாங்க. சோ என்னென்ன குரூப்னு சொல்லி இந்த நோட்டிபிகேஷன் பார்க்கலாம். இது வந்து பள்ளி கல்வி துறையால வெளியிடப்பட்ட நோட்டிபிகேஷன். சோ இத நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பள்ளி கல்வி அரசு தேர்வு இயக்கம் தமிழகத்தில் மேல்நிலை வகுப்பில் தற்போது நடைமுறையில் உள்ள பாடத்தொகுப்புடன் சேர்ந்து மேம்படுத்தப்பட்ட பாடத்தொகுப்புகளை அறிமுகப்படுத்தி ஆணை வெளியிடப்படுகிறது. சோ இந்த ஆணை வந்து இப்ப நம்ம பாத்தீங்கன்னா தமிழகத்தில் மேல்நிலை முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு கல்வியில் பகுதி 1 மொழி பாடம், சரிங்களா, பகுதி 2 வந்து ஆங்கிலம் மற்றும் இந்த 4 முதன்மை பாடத்தொகுப்பு மற்றும் விதிகளுடன் கூடிய பாடப்பிரிவுகளில் கல்வி பயிற்றுவிக்கப்பட்டு மொத்தம் 600 மதிப்பெண்கள் மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றன. இந்நிலையில் மேல்நிலை முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டிற்கான அமைக்கப்பட்ட மேம்பட்ட பாடத்தொகுப்பு மற்றும் விதிகள் வடிவமைப்பிற்கான வல்லுநர் குழுவிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் பொதுப்பல்வி வாரியாக நிர்வாக குழு கூட்டம் 30/8/2009, 31/8/2019 மற்றும் 4/9/2019 ஆகிய நாட்களில் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக தற்போது நடைமுறையில் உள்ள பாடத்தொகுப்பு மற்றும் விதிகளை மேம்படுத்தி மாணவர்களின் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவதாகவும் மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையிலும் பாடப்பிரிவுகள் ஏற்படுத்தி மேல்நிலை முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டிற்கான தற்போது நடைமுறையில் உள்ள 4 முதன்மை பாடத்தொகுப்புகளுடன் புதிதாக 3 முதன்மை பாடத்தொகுப்புகள் மேல்நிலை கல்வி முதலாம் ஆண்டிற்கு வரும் கல்வியாண்டு முதல் 2020-2021 அறிமுகப்படுத்தி வழங்கப்படுவதற்கான தமிழ்நாடு மாநில பொதுப்பள்ளி கல்வி ஆராய்ச்சி குழுவால் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் 11th வந்து போவீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்து எல்லாம் ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டையிலி ஆஃபேலியோட மார்க் பர்சன்டேஜ் 80%, அட்டனன்ஸ் பர்சன்டேஜ் 20% வச்சு உங்களுக்கு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் 11th போகிறமா இருந்தால் நீங்கள் 500 வந்து மார்க் எழுதிக்கலாம். ஏன்னா குரூப்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இன்ஜினியரிங் போகிறதுக்கு குரூப்ஸ் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகும், பியூர் சயின்ஸ் போகிறதுக்கு குரூப் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் போகிறதுக்கு வந்து குரூப் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் போகும்போது 500 மார்க் எக்ஸாம் எழுத தேவையில்லை, 500 மார்க் எக்ஸாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 மார்க் தான் வந்து எக்ஸாம் எழுதுவீங்க, 600 மார்க் எக்ஸாம் எழுதத்துக்கு தேவையில்லை. ஸோ 10th லெவன்த்து போகிறவங்க நீங்கள் 5 சப்ஜெக்ட்ஸ் தேர்வு பண்ணிக்கலாம், வெறும் 500 எக்ஸாம் எழுதலாம். ஆனால் 11th 12th போகிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 600 மார்க்குக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுத முடியும். ஸோ என்னென்ன குரூப்ஸ் இருக்குன்னு நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேபிள் 1 ஜென்ரல், சரிங்களா. இந்த ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஸ்ட்ரீம். ஸோ அந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குரூப் கோட் பார்ட் வந்து 3 மெயின் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இப்போ குரூப் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 1001 மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, சரிங்களா. ஸோ இப்போ இந்த மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப்புன்னு சொல்கிறோம், சரிங்களா, ஃபஸ்ட்டு குரூப்பில் வருது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப்புன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சயின்ஸ், இதுவும் வந்து ஃபஸ்ட்டு குரூப்பு. செகண்ட் குரூப் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி பயாலஜி ஹோம் சயின்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஸ் பண்ணி பயாலஜி புக்கு வந்து ஒரே மாதிரியாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பயாலஜின்னு நம்ம எடுத்துக்கோனா பாட்னி ஜுவாலஜி ஒரே புக்காக வந்துடும். அடிஷ்னலாக பியூர் சயின்ஸில் ஹோம் சயின்ஸ்னு ஒரு சயின்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எது படித்தா நம்ம இன்ஜினியரிங் போகலாம், நம்ம எது படித்தா நம்ம டாக்டருக்கு போகலாம், எது படித்தா நம்ம பியூர் சயின்ஸ் ஸோ அந்த நர்சிங் இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குரூப் கோட் பாருங்கள், 1001 மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, அடிஷ்னலாக ரெண்டு பாடம் வந்து படிப்பீங்க, தமிழ் இங்கிலீஷ், சரிங்களா. அடுத்து கீழே பாருங்கள்,
மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஸோ மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது ஃபஸ்ட்டு குரூப்பு. இதுக்கு நீங்கள் இன்ஜினியரிங் போகலாம். ஸோ அதே மாதிரி கீழே பாருங்கள், மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப்பு. ஸோ இப்போ நீங்கள் ரெண்டு குரூப்பில் நீங்கள் எது ஜாயின் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு குரூப் தான், நீங்கள் வந்து இன்ஜினியரிங் போகலாம். சரிங்களா, புரியுதுங்களா? குரூப் 001 மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது வந்து ஃபஸ்ட்டு குரூப்பு. இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்ஜினியரிங் போகலாம். அதே மாதிரி குரூப் 3 பாருங்கள், மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது எடுத்தாலும் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் போகலாம். ஸோ அடிஷ்னலாக இங்கே ஒரு 3 சப்ஜெக்ட் இருக்குது, லாங்குவேஜ் 2 பேப்பர் படிப்பீங்க. டோட்டலாக 500 தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ டாக்டர் சைடு போகிற மாதிரி இருந்தால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. சரிங்களா, டாக்டர் சைடு போகிற மாதிரி இருந்தால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. பயாலஜியில் இன்க்ளூடிங் 2 சப்ஜெக்ட் வந்து ஆட் ஆகும், பாட்னி, ஜுவாலஜி. ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் வந்து படிப்பீங்க 2 பேப்பர். ஸோ இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டாக்டர் படிக்கலாம். கடைசி குரூப் தான் பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹோம் சயின்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸாக இருந்துச்சு. ஸோ இப்போ தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் சயின்ஸாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பியூர் சயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் வேண்டான்னு எடுத்துகிட்டு ஹோம் சயின்ஸ் வச்சுருக்காங்க. அதேமாதிரி கெமிஸ்ட்ரி இருக்கும், பயாலஜி இருக்கும். பயாலஜியில் இன்க்ளூடிங் 2 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், பாட்னி இருக்கும், ஜுவாலஜி இருக்கும். ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப் கீழே கொடுத்துருக்காங்க. ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்னு பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா குரூப் கொடுத்துருக்காங்க, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, காமர்ஸ், பிஸ்னஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்ஸ், அக்கௌண்டன்சி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், அட்வான்ஸ் தமிழ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ். ஸோ ஒகேஷனல் குரூப்ஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இதோட லிங்க் வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் இப்போ கரண்ட்டில் 10th முடிச்சுட்டு 11th போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 மார்க் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. 11th 12th போகிறவங்களுக்கு சேம் அதே தான், 600 மார்க் தான் வந்து எக்ஸாம் எழுதி ஆகணும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் மாணவன் ஆசிரியர் SS அருண் யூடியூப் சேனல். தேங்க்யூ நண்பா.